என்னடா காலையிலே ஒருமே மந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா செம மழைங்க. ஐயோ செம்மையாகுது கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டில் நம்ம எதனா பண்ணுமே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி உள்ளே போயிட்டு அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செருப்பை போட்டுன்னு அடிக்கிற மழை கூட பொறுத்துப்படுத்தாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயபூசா வண்டி எடுத்து வச்சு ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி இவன் ஸ்டார்ட் ஆவான்னு ஆக மாட்டான்னு ஒரு டவுட்டில் சரி உக்காந்து கீயை ஆன் பண்ணிட்டு சோக்கை இழுத்துட்டு ஸ்டார்ட் ஆனால் ஸ்டார்ட் ஆகிட்டான். ஆஹா உட்ரார சென்ட்ராஸ் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு சரண் அப்படியே ஓட்ட ஆரம்பித்தேங்க. மழையும் பொருட்படுத்தாமல் சரி போவோம் போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடையை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா ஆஹா எம்எஸ் சுகுணா அப்படின்னு ஒரு சிக்கன் கடை. நிறுத்துறா போடுறா தம்பி பிரேக்குன்னு சொல்லிட்டு வண்டி அங்கே வண்டி நிப்பாட்டு இறங்கி போய் பார்க்கலான்னு போனால் அண்ணன் க்ளீன் பண்ணுறாரு. ஐயா அண்ணன் க்ளீன் பண்ணுறீங்களா? ஒரு கிலோ கறி நான் சொல்ல சரி தம்பி போட்டு தரேன்னு சொல்லிட்டு கோழி முதுகுலே ஒன்று போட்டு ரெண்டு பக்கமாக பிரித்து அது ஒரு கிலோ ஒன்று அண்ணன் ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட சொல்ல சரி தம்பி போட்டு தர வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல வெட்ட ஆரம்பித்தார். சரி அண்ணன் வெட்டுங்க கொஞ்சம் சின்ன சின்ன மீடியமாக வெட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல லெக் பீஸு சொல்கிறதுக்குள்ளே லெக் பீஸில் கையை வச்சிட்டார். ஐயோ லெக் பீஸ் போயிச்சே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து அடை செருப்பை விட்டுட்டு ஓடி போய் வீட்டுக்குள்ளே கதுத்து வந்து மலையில் நெஞ்சு நோர்த்து பொருட்படுத்தாமல் ஓடி வந்து கறி எடுத்து வந்து வீட்டில் கொடுத்து செய்யுங்க சொன்னால் 1 ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ 1 ஹவரா சொல்லிட்டு வெளில வந்தால் திரும்பி பார்த்தா என் பொண்ணு பாலோடு நின்றுந்தா. ஆஹா மா விளாடலாமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னான். சரி வா விளாடுவோம் நம்ம டைம் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போடுமா பாலன்னு சொன்னான். சுற்றி லாலானா தண்ணியாக இருக்குது எங்கேருந்து பாலை போடுறதுன்னு கேட்க அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைமா ஒரு வழியாக நீ போடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ தூக்கி போட அதை நான் எட்டு உதைக்க மிஸ் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் போக எப்பான்னு கத்த சரிம்மா கொஞ்சம் எடுத்துருவாமண்ணா சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே போக ஆரம்பித்தான். சரி போட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வந்து அவள் போட்டா. சரி போட்டாலேன்னு சொல்லிட்டு எட்டி ஒரு நான் உதச்ச உதச்சில் வண்டி பால் கொஞ்சம் வேகமாக போய் அவள் உதைக்கும் போது மிஸ் ஆகிடுச்சு. ஐயோயோ கீழே ஊன்ட்டாலே நினைக்கும் போது அவள் சுதாச்சு நின்ட்டான். எப்பா நான் தப்பிச்சேன் யாரும் பார்க்கல எம்மா நீ எங்கே போவாத வாரமா நின்று ஓரம் அடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிக்க அவள் கை கால் எல்லாம் யூஸ் பண்ணி பால் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு இருந்தா. சரி உத நம்மளுக்கு டைம் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து ஒரு சவுண்டு டே புள்ளையே கூட்டினோடா தண்ணி காஞ்சிச்சு. சரி சரி ஆஹாஹா அப்போ குளிப்பாட்டோம். அந்த டைப்பில் நம்ம உள்ளே போயிட்டு கிச்சனில் என்ன வேலைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். கொதிக்குது சிக்கனு ஆஹாஹா சம இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி திரும்பி பார்த்தா பூரி அப்போ தான் சுடுறாங்க. சரி அம்மா கிட்டே போயிட்டு காதில் அம்மா பூரி நல்லா செவேன் ஆகணும் ஸோ முன்னாடி பின்னாடி நல்லா செவன் பண்ணுமா இப்படி திருப்புமா அப்படி திருப்புமா திருப்பி விடுமா சொல்லிட்டு அவங்கள தொல்லை பண்ணிட்டு டே நீ மூடினு போய் உக்கார சொல்ல சரி நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து வெளில வந்து கையை கழுவிக்கின்னு ஜாலியாக ஒரு சின்னதாக சாங் ஒன்று பாடிக்கினே உக்காண்டே இருக்கும்போது சுட சுட வந்துச்சு. ஆஹாஹா அங்கே பாருங்கள் ஆவி பறக்குது. இந்த கிளைமேட்டில் இந்த ஆவி பறக்கிறதோட வாயில் எச்ச ஊர் உக்கணும் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது. சரி சாப்பிட்ருவோம் புள்ள வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் வைத்து வாயில் வச்சு சாப்பிட்டா யாப்பா இன்னும் டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்குது. 1000 சொன்னாலும் ஹோட்டலை விட வீட்டு சாப்பாடு தாங்க. இங்கே பாருங்கள் அந்த சிக்கன் வந்தது எங்கள் அம்மா செஞ்சது செம்ம டேஸ்ட் என்னங்க ஒரு வாய் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதுவும் இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி ஒரு பூரி ஒரு சிக்கனு செம சுட சுட சாப்பிட்றது வேறு லெவல். இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. கடைசியாக எப்போன்னு வந்துட்டா சரி என்னம்மா நீ ஒரு வாய் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அவகிட்ட கிஞ்சி கூத்தாடி அட ஒரு வாய் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அவள் வாயில் சாப்பிட்டா. அவகிட்ட ரிவ்யூ கேட்டால் எப்படிமா இருக்குன்னு சொன்னான் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். இதுக்கப்புறம் என்னங்க வேணும் என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.